கொலோசியர்களின் நிருபம் முதலாவது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் பட்டணத்து விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபமாக இருக்கிறது. நம்ம அதை நான் பார்க்கலாம். அதை நான் முதலாவதாக வாசிக்கிறேன் அந்த வசனங்களை. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். முந்தின பகுதியிலே அவர் ஸ்தோத்திரம் செலுத்துகிறார் ஆண்டவருக்கு. கொலோசே சபை விசுவாசிகளை குறித்து கேள்விப்பட்ட காரியத்தின் நிமித்தம் இந்த பகுதியிலே பார்ப்போமே. ஆனால் அவர் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். இந்த 9வது வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல கொலோசே சபையானது அப்போஸ்தலனாகிய பவுலாலே அது நிறுவப்படவில்லை. அது மாத்திரமல்ல, கொலோசே சபைக்கு அவர் போனது கூட கிடையாது. ஒரு சிலரை அவர் பார்த்திருக்கலாம், ஆனால் அங்கே போனதில்லை. அப்படி இருந்தும் கூட அந்த சபையை குறித்து அவர் கேள்விப்படுகிறார். யார் மூலமாக கேள்விப்படுறான்னு சொல்லி பார்த்தோம், 7வது வசனத்தில் இருக்கு இல்லையா. எப்பாப்ராவினிடத்தில் நீங்கள் கற்றறிந்திருக்கிறீர்கள், அவன் தான் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொன்னான் என்று சொல்லி 8வது வசனத்தில் இருக்குது. ஆவிக்குள்ளான உங்கள் அன்பையும் அவனே எங்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியான அதை கேள்விப்பட்ட அவர் அந்த சபை மக்களுக்காக ஜபம் பண்ணுகிறவராக அங்கே காணப்படுகிறார். சொல்லும் பொழுது அங்கே இடைவிடாமல் ஜபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். இடைவிடாமல் என்று சொன்னால் என்ன சொல்லலாம்? தெசலோனிக்கர் நிருபத்தில் வருகிறது, இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 24 மணி நேரங்களும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. பவுல் இங்கே சொல்லும் பொழுதும் நான் 24 மணி நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லவில்லை, ஆனால் நான் உங்களை எப்பொழுதும் நினைவு கூறுகிறேன் என்று சொல்கிறார். ஒருவேளை அவர்களுக்காக அவர் இவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையிலே காணப்படுற ஜெப வாழ்க்கையிலே ஜெபிக்கும் பொழுதெல்லாம் இவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருந்திருக்கிறார், அதில் சந்தேகம் இல்லை. அதோடு கூட இந்த சபை மக்களை குறித்து அவர் எப்பொழுதும் சிந்தை உள்ளவராக இருந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய மனதில் வந்து ஏராளமான காரியங்கள் மனதில் வந்ததுனால ஏதாவது ஒரு பணிக்குள்ளே போனவுடனே உலகத்தையே மறந்து விடுகிறோம், அந்த காரியத்திலே கவனம் செலுத்துகிறோம். உண்மைதான், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது திருமணம் பண்ணினவர்களை பற்றி அவர் சொல்கிறார். திருமணம் பண்ணினவர்கள் புருஷன் மனைவிக்கு பிரியமாய் நடக்க விரும்புகிறான், மனைவியை பிரியப்படுத்த விரும்புகிறான், மனைவி புருஷனை பிரியப்படுத்த விரும்புகிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு கவலையுமே இல்லை. ஒரே ஒரு கவலை தான் என்ன? சபையை குறித்ததான கவலை. அவரும் கர்ப்ப வேதனைப்பட்டிருக்கிறார், பிள்ளைகளுக்காக அல்ல, ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுக்காக சபைக்காக அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் சொல்லி அவர் சொல்கிறார். உண்மைதான், ஆனாலும் இந்த பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோம் ஆனால் மிகவும் அற்புதமான ஒரு காரியம். சங்கீதக்காரன் கூட சொல்லும் பொழுது 62வது சங்கீதத்தில் ராச்சாமங்களை நான் விழிக்கும் பொழுது உண்மை தியானிக்கிறேன். ஆண்டவரை குறித்து நினைக்கிற ஒரு காரியம், சபையை குறித்து நினைக்கிற ஒரு காரியம், அது எப்பொழுது நம்முடைய மனதிலே இருக்குமே ஆனால் தேவையற்ற அநேக காரியங்களை விட்டு நாம் தப்பிக்கொள்வதற்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும். பலவிதமான பணிகளில் நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது கூட சிந்தை வேறு இடத்துல இருக்க முடியுமா? முடியாதா? இருக்கும். பணியில் தான் இப்போ வண்டி ஓட்டி கொண்டு போகும் பொழுதே ரோட்டையும் கண்ணு பார்க்குது, காது கேட்குது, ஆனால் இருதயமோ மனதோ வேறுங்கியோ இருக்கிறது. அப்படியானால் வேறொன்றிலே நம்முடைய மனதை செலுத்த முடியும். அப்படியானால் நாம் எந்த பணியை செய்து கொண்டிருந்தாலும் கூட மனதை மட்டும் வேறொன்றிலே செலுத்தலாம். அப்படி செலுத்துகிற அந்த காரியம் ஒரு சபைக்காக ஜெபிக்கிறதா இருக்கலாம், விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதாக இருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது பவுலை போல நானும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும், இடைவிடாமல் நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சொல்ல முடியும். அதோடு அவர் சொல்கிறார் அங்கே இந்த சபை மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பார்க்கும்பொழுது இவர் பார்க்காத நெருக்கமாய் பழகாத மக்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நான் ஒரு முறை நான் கேட்ட பொழுது
பார்த்தவங்களுக்காக ஜெபம் பண்ணலாங்க, ஆனால் பார்க்காதவங்களுக்காக எப்படி ஜெபம் பண்ணுகிறது? அதுவும் பழக வேண்டும். அந்த மக்களை குறித்து நம்முடைய சொந்த மக்களாக நாம் பாவித்து எண்ணி நாம் ஜெபிக்க நாம் பழகும் பொழுது அது சாத்தியமாகும். அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையிலே அது காணப்படுகிறதா? இங்கே காண இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் அங்கே இந்த சபை மக்களுக்காக ஜெபம் பண்ணுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறேன் என்று சொல்கிறார். என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 9 வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் நாம் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் சொல்கிறார். சுருக்கமாய் சொல்ல வேணும் ஏனால், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நீங்கள் நிரப்பப்படும்படியா நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சொல்கிறார். சித்தத்தை அறிகிற அறிவுக்காக, தேவனுடைய சித்தம், அந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு என்பது எப்படி உண்டாகும் என்று சொன்னால், அதே வசனத்தில் அவர் சொல்கிறார், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுவது. தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு, இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து தேவனுடைய சித்தத்தை அறிகிறது, தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்வதில் பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் பவுல் அதற்காக ஜெபிக்கிறார். இந்த கொலோசு சபை மக்கள் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அதற்காக அவர் சொல்லும் பொழுது எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறியும்படியாக என்று சொல்கிறார். அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு என்ன தேவைன்னு சொல்லி இங்கே சொல்கிறார். ஞானம், ஆவிக்குரிய விவேகம், எல்லா ஞானம் என்று சொல்கிறார். இந்த இடத்துல ஞானம் என்று சொல்லும் பொழுது உலகத்துக்குரிய ஞானத்தை பற்றி அவர் சொல்லவில்லை. வேதாந்தத்தில் ஞானம் என்று சொன்னால் எதுதான் சொல்லலாம்? கர்த்தருக்கு பயப்படும் பயம், அதாவது ஆண்டவருடைய காரியத்தை குறித்ததான ஞானம், நம்முடைய தெய்வத்தை குறித்ததான ஞானம், நம்முடைய தெய்வத்தின் செயல்பாடுகளை குறித்ததான ஞானம், ஆவிக்குரிய ஞானம் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும், விவேகத்துக்கும் ஞானத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு இல்லையா? விவேகம் என்று சொல்லும் பொழுது பிரச்சனையில் சிக்கிக்கொள்ளாமல் ஞானமாய் கடந்து போகிற ஒரு காரியம். தந்திரம் என்று சொல்ல முடியாது விவேகத்தை, ஆனால் விவேகம் என்று சொல்லும் பொழுது ஞானத்தோடு கூட சேர்ந்து வருகிற இன்னொரு ஒரு அறிவாக இருக்கிறது விவேகம். ஒரு காரியம் பிரச்சனை வருகிறதுன்னு சொன்னால் அந்த இடத்துல விவேகத்தோடு கூட நாம் நடந்து கொள்ள முடியும், என்ன எப்படி செய்யலாம் என்று சொல்லி. இந்த இடத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வது என்று சொல்லும் பொழுது அங்கே விவேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது. வேறொரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமே, நான் பிசாசின் தந்திரங்களின் மத்தியிலே பிசாசு நம்மை பல விதங்களிலே வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நானும் நீங்களும் கண்டு கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஒரு போதவர் சொல்கிறான்னு சொல்லுங்க வச்சுக்கோங்க, சகோதரனே தேவனுடைய சித்தம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்வாரையானால் அதை பிசாசு சொல்ல முடியுமா? முடியாதா? அதை நாம் ஞானமாய் கையில் எடுத்து அது தேவனுடைய சித்தந்தானா என்பதை அறிய வேண்டும். அது அப்படி பார்க்க வேண்டும் ஏனால் வேதாமத்தை குறித்ததான ஞானம் நமக்கு அவசியம், அறிவு அவசியம், தெய்வத்தை குறித்ததான அறிவு நமக்கு அவசியம், தேவனுடைய செயல்பாட்டை குறித்ததான அறிவு நமக்கு அவசியம், அதோடு கூட நமக்கு ஆவிக்குரிய விவேகம் அவசியம். ஆவிக்குரிய விவேகம் என்று சொல்லும் பொழுது அங்கே இந்த உலக மனுஷனுக்கு அது கிடையாது விவேகம் என்று சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய விவேகம் என்று சொல்லும் பொழுது தெய்வத்தினுடைய காரியத்தை தெளிவாய் ஆவிக்குரிய நிலைமையிலே பார்க்கக்கூடிய அந்த அறிவு உலகத்தின் மனுஷனுக்கு கிடையாது. கொரிந்தியர்களின் நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது அங்கே ஜென்ம சுவாபத்தான் அவைகளை விளங்கி கொள்ள மாட்டான்னு சொல்கிறார். இந்த உலகத்தின் மனுஷன் ஆவிக்குரிய காரியங்களை விளங்கி கொள்ள முடியாது. தெய்வத்தினுடைய சித்தம் என்ன என்பதை ஒரு உலகத்தின் மனுஷன் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நானும் நீங்களும் அறிந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால், ஆம், அறிந்து கொள்ள முடியும். அதான் இங்கே அவர் சொல்கிறார். ரோமர்களின் நிருபம் 12 அதிகாரம் 2 வசனத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு என்று சொல்லி அங்கே அவர் சொல்லும் பொழுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எதற்காக மறுரூபமாக வேண்டுமாம்? ரோமர் 12:2 வசனத்தில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. விவேகம் என்பதை அதுக்கு சொல்லலாமா? பகுத்தறிதல், எது சரி எது தவறு என்பதை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக ஆவிக்குரிய விவேகத்தோடு கூட பகுத்தறிதல்.
பகுத்தறிவதற்காக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகும். அதாவது நான் தேவனை போல மாற 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 நம்முடைய வாழ்க்கை அவரை போல மாறும் பொழுது யாருடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்ள முடியும்? தேவத்தினுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும்.